हेलो फ्रेंड्स एंड फैमिली, वेलकम बैक टू अवर चैनल जस्ट शंकर विग्नेश। इनकी नम्म लिफ्ट पड़ोट रिव्यू पाकलाम, डायरेक्टा वीडियो को पेलामा वांग। लिफ्ट इंद पड़ों मोस्टली पॉजिटिव रिव्यूस दा वंदिरुक्कु, अंदलवुक्कु नल्ला इरुक्कु, सूपरा पण्णिरुक्कांगन्नु सोल्लाम। इंद पड़त्तोड लीड रोल पाथिंगन्ना मोस्ट चार्मिंग कविन अंड अमृता दा पण्णिरुक्कांग। डायरेक्टर विनीत वरप्रसाद அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு பேரை வச்சு தான் கதையே நகருது. ரெண்டு பேரும் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஆக்டிங்கில் அப்படியே கேஷுவலாக பயங்கரமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாகவே ஐடி என்விரான்மெண்ட், ஐடி கல்ச்சரில் தான் எடுத்திருக்காங்க. கவின் வந்து நியூ டிஎல்லாக வேறு பிரான்ச்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வராரு. இங்கே அமிர்தா வந்து ஹெச்ஆராக இருக்காங்க. அவங்கக்கிட்ட இவர் ஜாயின் பண்ண வரும்போது ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்குது, அதை காமிக்கிறாங்க. இவர் பண்ண சேஷ்டைகள்லாம் காமிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா ஐடி கம்பெனியில் நடக்கிற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் டீல் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பாரு, அந்த இடத்துக்கு இவர் வர்றாரு. அந்த டீல் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவரோட காமெடி சென்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு ஐடி பரிதாபங்கள் மாதிரி அவர் சொன்ன கேப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காமெடி சென்ஸ் அப்படியே கொண்டு போகிறாங்க. வழக்கமாக எல்லா ஐடி கம்பெனிஸ் முதலாளியும் சொல்கிற மாதிரி இதுலேயும் ஒரு ப்ராஜெக்ட் அர்ஜென்ட்டாக டெலிவரி பண்ணி ஆகணும், கிளம்பிட்டீங்களா, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கவின் அந்த ட்ரிக்கு புரியாமல், பரவாயில்ல சார் நான் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு லேட் நைட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிவிட்டு ஆஃபீஸில் தனியாக ஒர்க் பண்ணுறாரு. கேட்கவே வேணாம், தனியாக இருந்தாலே போதும், நம்ம போய் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடும். அப்படி தான் சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு காஃபி எடுத்து வந்து அப்படியே ஒரு ஜிப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஜிப் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுக்கும்போது காஃபி மக் அப்படியே நகர்ந்துருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி. அப்போது அவருக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதே மாதிரி ரெண்டு தடவை நடக்குது. அப்போது ஒரு ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஓகே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லிஃப்ட்டில் கிளம்புறாரு. லிஃப்ட்லேருந்து இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார்க்கிங் போகிறாரு. அப்புறம் கார் எடுத்து போகும்போது தான் அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த கார் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. வெளியிலே போக முடியல அவரால். அப்போ தன்னோட மொபைல் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அப்போ தான் ஞாபகம் வருது அவருக்கு. அப்போ மறுபடியும் மேலே போய் மொபைல் எடுத்துகிட்டு வரும்போது லிஃப்ட்டில் அப்படியே கேஷுவலாக ஃப்ரெண்டு கூட பேசிட்டு கீழே போகும்போது தான் அப்படியே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஃப்ளோராக போகுது தவிர கீழே அவரால் போக முடியல. நிறைய சீன் அப்படியே புதுசு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஒரு தேர்ட் ஃப்ளோரில் யாரோ ஏறுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவர் கேஷுவலாக அப்படியே ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது லிஃப்ட் நிற்கும், பார்த்தா உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஆரம்பிக்குது அவருக்கு பயம். இப்படியே சின்ன சின்ன சிம்டம்ஸாக வச்சு அப்படியே ஒரு பயத்தோட உச்சத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இவருக்கு தெரிஞ்சது நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அவர் அந்த ஆஃபீஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்புறம்தான் அமிர்தாங்கிறவங்களும் ஒரு ரூமில் லாக் பண்ணியிருக்காங்க. இவர் திறக்கும்போது அமிர்தாவும் வராங்க. ரெண்டு பேரும் தனியாக அந்த ஆஃபீஸில் மாட்டிடுறாங்க. அவங்க எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறாங்கங்கிறது தான் கதையாக இருக்குது. நடுவில் அப்படியே செக்யூரிட்டிஸ்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் காமிக்கும்போது நமக்கே ஒரு பதட்டம் வருது. இந்த படத்தில் லாஜிக்கலாக நிறைய யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். லிஃப்ட் வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரு தடவை தான் போகுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படியோ கேஃப்டீரியா போய் பார்த்தா அங்கே ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் ஏர்லி மார்னிங் 3:30 உங்கள் ரெண்டு பேரும் இறந்து போலீஸால் மீட்கப்படுற மாதிரி காமிக்கிறாங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி. அதை இவங்க ஒரு 1:00 பார்த்துடுறாங்க அப்படி நமக்கு காமிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க கிளைமேக்ஸில் எப்படி உயிரோடு தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த லிஃப்ட்டை பார்த்தாலும் இந்த படத்தோட ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. லிஃப்ட்லேயே எல்லாமே ட்ராவல் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸில் எதனால் இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஐடி ப்ரொஃபஷனலில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்னால் சூசைட் பண்ணிக்கிறவங்களோட கதையை தான் வந்து தீமை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த படத்தை நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோடய டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அதை ரொம்ப டீப்பாக கொண்டு போயிடக்கூடாது. நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபேமிலி கூட, நம்ம பிடிச்சவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ப்ரெஷராகவும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கலாம். சூசைட் வரைக்கும் நம்ம கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம லிஃப்ட் படத்தோட ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய். ஜஸ்ட் சங்கர் விக்னேஷ்.